வேத வசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே தவறாது கலந்து கொள்ளும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் நூற்றி முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் முதல் நூற்றி முப்பத்தி ஆறாம் சங்கீதம் வரை கற்றுக்கொண்டோம் அந்த பாடத்திலே இன்று அநேக விசுவாசிகள் சிறிய ஒரு குளத்திலே பெரிய ஒரு மீனாகத்தான் இருக்கிறார்களே தவிர பெரிய குளத்திலே சிறிய மீனாக இருக்க விரும்புகிறதில்லை என்று கற்றுக்கொண்டோம் மேலும் நீங்கள் உங்களை தாழ்த்தும் அவரே உங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம் இன்று நாம் நூற்றி முப்பத்தி ஏழாம் சங்கீதம் முதலாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் இந்த பாடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் பாபிலோன் ஆற்றங்கரையிலே உட்கார்ந்திருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் துக்கமாக இருப்பதற்கான காரணம் என்ன ஒரு காலத்திலே உற்சாகமாக பாடிய நீங்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டு இருக்கிறீர்களா அல்லது பாடிக்கொண்டிருந்த உங்கள் இருதயம் அமைதலாயிருக்கிறதா வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்லலாம் பிரியமான வேதாராட்சி நூற்று முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திற்கான ஒரு முகவுரையை நாம் கடந்த நிலையத்திலே சிந்தித்தோம் நூற்று முப்பத்தி ஏழாம் சங்கீதத்திலே நெல் பார் கவனி என்று சொல்கிறது இந்த சங்கீதத்திற்கு நான் வரும்பொழுது இது மிக வித்தியாசமான ஒரு சங்கீதமாய் தெரிகிறது இந்த சங்கீதம் ஒரு சாபத்தை கூறும் ஒரு சங்கீதம் போல இருக்கிறது அதாவது பழி வாங்க வேண்டும் என்று விரும்பி ஜெபிப்பதைப் போன்ற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது இந்த சங்கீதத்தின் இறுதி வசனத்தில் உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நமக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது பலர் இந்த சங்கீதத்தை ஆழமாய் சிந்திக்காமல் கடந்து சென்று விடுகிறார்கள் சிலர் இதை வேத புத்திரத்திலே சேர்க்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் சிலர் இதை நன்றாக வாசித்தாலும் இதை குறித்த தெளிவற்றவர்களாய் இருக்கிறார்கள் இது சரித்திர சங்கீதம் இது வழக்கத்திற்கு மாறான ஒரு சங்கீதமாயிருக்கிறது பாபிலோனிலே இஸ்ரேல் மக்கள் சிறையிலிருந்த அவருடைய சரித்திரத்தை ஏற்பாட்டிலே நாம் விவரமாக பார்க்க முடிகிறதில்லை இரேமியா அந்த காலகட்டத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார் இசைக்கியல் பாபிலோனிலே இருந்தார் ஆனால் அங்கே அவர் சரித்திரத்தை எழுதவில்லை ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் தானியலும் பாபிலோனிலே இருந்தாலும் அவர் யூதர் அல்லாத அரசர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் ராஜாக்களின் புத்தகமும் நாலாம் புத்தகமும் பாபிலோனே சிறையிருப்பு வரைக்கும் அதாவது எருசலேம் அழிக்கப்பட்டது வரைக்கும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அடுத்த சரித்திர புத்தகங்களான இஸ்ரா நெஹேமியா எஸ்தர் எழுபது ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற சம்பவங்களை சொல்கிறது நூற்று முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இந்த இடைப்பட்ட எழுபது ஆண்டுகளை குறித்த விபரங்களை நமக்கு தருகிறது பாபிலோனில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களின் அனுபவத்தை கவனியுங்கள் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஏழு ஒன்று பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம் அவர்கள் இருந்த இடம் மிக முக்கியமானது அதுதான் பாபிலோனின் ஆறுகள் அவர்கள் பாபிலோனின் ஆறுகள் அருகே உட்கார்ந்திருந்தார்கள் வேறு எந்த ஜனங்களும் பெற்றிராத அனுபவத்தை இவர்கள் பெற்றார்கள் எகிப்திலே கோசே நாட்டிலே ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தார்கள் அப்பொழுது தங்களுக்கு சொந்தமான இடத்திலிருந்து வேறு இடத்தில் இருப்பது என்றால் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள் செங்கல் இருப்பது இருப்பதென்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் அடிமைகளாக வேலை செய்வதென்றால் என்ன என்பது தெரியும் பாபிலோனின் ஆறுகள் அண்டையிலும் அவர்கள் பாடுபடுத்தப்பட்டார்கள் அடிமைகளாக வேலை செய்தார்கள் இப்பொழுது ஒரு கேள்வி எழும்புகிறது அங்கே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்க வேண்டிய இடம் அந்த இடம் அல்ல தேவன் அவர்களை வாக்குத்தத்த பூமியிலே வைத்திருந்தார் அவர்கள் அவருக்கு உண்மையாக இருக்கும் காலமெல்லாம் அவருக்கு சாட்சியாக அவர்களை அங்கே வைத்திருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருந்தார் இப்பொழுது பாபிலோனின் நதி அருகே இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பாபிலோனின் நதிகள் என்று சொல்லப்படுவது உண்மையாகவே வாய்க்கால்கள் யூப்ரிட்டிஸ் டைகிரிஸ் ஆறுகளிலிருந்து வெட்டப்பட்ட வாய்க்கால்கள் இவை இந்த வாய்க்கால்கள் பயிர் நிலங்கள் வழியாய் கடந்து செல்கிறவைகளாய் இருந்தன பகலின் வெயிலின் மத்தியிலே இந்த பாலைவான பகுதியிலே அவர்கள் இந்த வாய்க்கால்களை வெட்டியிருக்கிறார்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து என்று சொல்லும்பொழுது கசப்பான எண்ணங்களோடு அவர்கள் உட்கார்ந்திருந்த காட்சியை காட்டுகிறது அவர்கள் இங்கே வேற என்ன செய்ய முடியும் சியோனை நினைத்து அழுது இருக்க முடியும் சங்கீதங்கள் தேவனை துதித்து பாடும் பாடல்கள் இந்த சங்கீதங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது அற்புதமான விசுவாசத்தை நம்பிக்கையை இருக்கிறது ஆனால் இந்த சங்கீதம் அப்படிப்பட்டதல்ல இந்த சங்கீதத்திலே நாங்கள் பாபிலோனின் ஆறுகளருகே உட்கார்ந்து சியோனை நினைத்து அழுது கொண்டிருந்தோம் என்று கூறுகிறார்கள் ஆழமான மன பாரத்தை இது காட்டுகிறது எருசிலேமிற்கும் பாபிலோனிற்கும் எவ்வளவு பெருத்த வேறுபாடு எருசலேம் தூரத்திலே மலைகளின் மத்தியிலே இருக்கிறது மிக அருமையான ஒரு இடத்திலே அது அமைந்திருக்கிறது பாபிலோன் காய்ந்து போன ஒரு இடத்திலே இருக்கிறது இந்த ஜனங்கள் பாபிலோனிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்கே இல்லை அவர்களுடைய பட்டணங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போன அப்படின்னாலே இப்பொழுது இங்கே இருக்கிறார்கள் அவர்களை விட வலிமையான பாபிலோனியர்களால் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் பாபிலோனியர்கள் அவர்கள் நகரங்களுக்குள்ளே வந்து அவர்களை அடிமைகளாக மிருகங்களைப் போல கட்டி இழுத்து கொண்டு வேலை வாங்குகிறார்கள் இப்பொழுது அவர்கள் பாபிலோனில் இருந்து கொண்டு சியோனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்கள் இப்பொழுது பாபிலோனிலே இருக்கிறார்கள் அவர்கள் பாவம் செய்தபடியினாலே அங்கே இருக்கிறார்கள் மற்றொரு அழுது கொண்டிருக்கும் நபரிடத்திலிருந்து இதற்கான விளக்கம் வேண்டுமா எரேமியாவின் தீர்க்கு தரிசன புத்தகத்தை திருப்பி பாருங்கள் எரேமியா ஒரு அழுகையின் தீர்க்க என்று அழைக்கப்படுகிறார் அந்த ஜனங்கள் மேல் வரப்போகும் நியாய தீர்ப்பை கூறி அறிவிக்க தேவன் எரேமியாவை தெரிந்தெடுக்கிறார் ஒரு இளகின மனதுடைய மனிதனையே அந்த பணிக்கு தெரிந்தெடுத்தார் அவர்களுடைய பட்டணம் அழிக்கப்படும் என்பதை எரேமியாதான் அவர்களுக்கு கூறியிருந்தார் ஒரு கொடூரமான செய்தியை கொடுப்பதற்கு தேவன் ஒரு கொடூரமான மனிதனை தெரிந்தெடுக்கவில்லை ஒரு கடினமான செய்தியை கொடுப்பதற்கு தேவன் ஒரு கடினமான மனிதனை தெரிந்தெடுக்கவில்லை பெண்ணின் இருதயத்தை போன்ற மென்மையான இருதயம் படைத்த எரேமியாவையே தேவன் தெரிந்தெடுத்திருந்தார் எரேமியாவின் புலம்பல் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தாள் ஆதலால் தூர ஸ்திரியைப் போலானாள் அவளை கணம் பண்ணினவர்கள் எல்லாரும் அவளை அசட்டை பண்ணுகிறார்கள் அவளுடைய மானத்தை கண்டார்கள் அவளும் பெருமூச்சுவிட்டு பின்னிட்டு திரும்பினாள் இந்த ஜனங்கள் ஏன் பாபிலோனின் ஆறுகள் அண்டையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்கள் மிகுதியாய் பாவம் செய்தார்கள் இந்த காரணத்தினாலேயே அங்கே இருக்கிறார்கள் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஏழு இரண்டு அதன் நடுவில் இருக்கும் அலறி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணரங்களை தூக்கி வைத்தோம் பாடல் பாடக்கூடிய எந்த இருதயமும் அவர்களுக்கு இல்லை பாடுவதை நிறுத்திவிட்டார்கள் அங்கே ஒரு குழு இல்லை பாடல் ஆராதனை வேலைகளும் இல்லை பாடுவதற்கு பதிலாக அழுது கொண்டிருக்கிறார்கள் கிண்ணரங்கள் எல்லாவற்றையும் செடியின் மேலே வைத்து விட்டார்கள் இனி அது அவர்களுக்கு தேவையில்லை என்பது போல உட்கார்ந்திருக்கிறார்கள் பாபிலோனின் ஆறுகள் அண்டையிலே சியோனின் பாடல்களை அவர்களால் பாட முடியவில்லை தூரத்தில் இருக்கும் எருசலேம் தேவாலயத்திலே ஒரு காலத்திலே அவர்கள் பாடல் பாடும்படியாய் சென்றார்கள் ஆனால் இப்பொழுது தங்கள் கிண்ணரங்களை செடியின் மேலே வைத்து விட்டார்கள் இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் கிண்ணரங்களை அலறி செடியின் மேலே வைத்து விட்டவர்களாயிருக்கிறார்கள் ஒரு காலத்திலே உற்சாகமாக பாடியவர்கள் இப்பொழுது பாடுகிறதில்லை அவர்களிடத்திலே எந்த கிண்ணறமும் இல்லை அருமையான சகோதரனை சகோதரியே நீங்கள் தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறீர்களா அல்லது பாடிக்கொண்டிருந்த உங்கள் இருதயம் அமைதலாயிருக்கிறதா நீங்கள் முதல் முதலாவதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே கடந்து வந்தபொழுது இருந்த சந்தோஷத்தை சற்றே எண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட பாடல் நேரங்களை இப்பொழுது இழந்து நிற்கிறீர்களா உண்மையான மனஸ்தாபத்தோடு அவர் அண்டை திரும்புங்கள் அவர் இரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கும் திரும்பத் தரக்கூடியவர் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஏழு மூன்று எங்களை சிறை அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள் பாபிலோன் ஜனங்கள் இஸ்ரேல் மக்களுடைய பாடல்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள் அக்காலத்திலே உலகமெங்கும் இந்த இஸ்ரேல் மக்களுடைய பாடல்களை குறித்து ஒரு புகழ் இருந்திருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகவே அவர்கள் உலக பிரசித்தி பெற்றவர்களாக இருந்தார்கள் ஆனால் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு வரப்பட்ட பொழுது பாபிலோனின் ஆறுகள் அண்டையிலே அடிமைகளாக்கப்பட்டார்கள் அந்நாட்களிலே எருசலேம் ஏன் புகழ்வாய்ந்த ஒன்றாய் இருந்ததென்றால் ஜீவனுள்ள உண்மையான தேவனாய கர்த்தரின் ஆலயம் எருசலேமிலே இருந்தது உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து எருசலேமிற்கு வந்த ஜனங்கள் இஸ்ரேல் மக்கள் ஒரு உருவத்தையும் வணங்கவில்லை ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறார்கள் மீட்பின் மூலமாகவும் மன்னிப்பின் மூலமாகவும் பாடி துதிப்பதின் மூலமாகவும் அவரை கிட்டிச் சேருகிறார்கள் என்பதை கண்டுகொண்டார்கள் அப்படிப்பட்ட எந்த ஜனக்கூட்டத்தையும் அவர்கள் வேறு எங்கும் கண்டதில்லை எனவே இந்த செய்தி அந்நாட்களிலே உலகமெங்கும் மிக எளிதாக பரவியிருந்தது சேபாவின் ராஜஸ்திரி தூரமான இடத்திலிருந்து கேள்விப்பட்டு பார்க்க வந்தாள் அவள் கேள்விப்பட்ட காரியங்கள் உண்மையானதா இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டுதான் வந்தாள் இஸ்ரேல் ஜனங்களின் பண்டிகை காலங்களிலே பல இடங்களிலிருந்து வரும் யூதர்கள் இந்த சங்கீதங்களை பாடுவார்கள் ஒருவேளை இந்த எல்லா சங்கீதங்களுக்கும் இசையமைக்கப்பட்டிருக்கலாம் நூற்றுக்கணக்கான இசை கலைஞர்களைக் கொண்டு பாடகர்களை கொண்டு தாவீது மிக அருமையான ஒரு பாடல் குழுவை ஏற்படுத்தியிருந்தார் ஒரு கணக்கெடுப்பின்படி ஒரே நேரத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தேவாலயத்திலும் தேவாலயத்தை சுற்றியிருந்த இடங்களிலும் இருந்து தேவனைத் துதித்து பாடினார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது அந்த பாடல் ஒலியை கேட்பதே மிக உன்னதமான அனுபவமாக இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுது தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது நொறுக்கப்பட்டதாயிருக்கிறது யூத ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக வேலை செய்கிறார்கள் இந்த யூத ஜனங்கள் இருசிலைமிலே ஒன்று கூடி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை பாடிய பொழுது உலகம் அதை கேட்டது உலகம் அதை அவ்வாறு கேள்விப்பட வேண்டுமென்று தேவனும் விரும்பியிருந்தார் ஆனால் இப்பொழுது அவர்கள் இருக்கிறார்கள் இந்த பாபிலோனியர்கள் அந்த யூத அடிமைகளை பார்த்து உங்கள் சியோனின் பாடல்களிலே சிலதை பாடுங்களேன் என்று கேட்கிறார்கள் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஏழு நாலு கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவதெப்படி இருதயங்களிலே ஏக்கத்தோடு கூட இந்த பாடல்களை நாங்கள் இழந்து போனோம் என்கிறார்கள் சியோனின் பாடல்களை நாங்கள் பாடும்படியாக கேட்கும்போது நீங்கள் எங்களை கேலை செய்தீர்கள் எங்களுடைய சியோன் இப்பொழுது சாம்பலின் மத்தியிலும் இடிபாடுகளின் மத்தியிலும் கிடக்கிறது நாங்கள் அங்கே திரும்பிச் சென்றால் அங்கேதான் பாட முடியும் கர்த்தரின் பாடலை நாங்கள் அந்நிய தேசத்தில் எப்படி பாடுவது என்று கேட்கிறார்கள் ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே ஒரு கிறிஸ்தவன் அந்நிய தேசத்திலும் கர்த்தரின் பாடல்களை பாட இருக்கிறான் ஆனால் அன்று இஸ்ரோவேலி ஜனங்கள் அவ்வாறு பாட முடியாது என்று சொன்னார்கள் அவர்கள் சொன்னது சரிதான் அவர்கள் இடத்திலே அவர்கள் பாட வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு சொல்லவில்லை சியோனின் பாடல்களை அவர்கள் சியோனிலே தான் பாட வேண்டும் இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இன்று பரதேசிகளாக அந்நியர்களாக இருக்கிறார்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக இஸ்ரேவியல் ஜனங்கள் வனாந்தர வழியாக வந்தார்கள் எகிப்தின் நின்று விடுதலை பெற்று வந்தார்கள் வாக்குத்தத்த பூமியை நோக்கி அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் லேவியர்கள் முன்னாலே உடன்படிக்கப்பட்டு சுமந்து கொண்டு சென்றார்கள் அப்பொழுது அவர்கள் பாடிக்கொண்டு வந்தார்கள் அவர்களை தொடர்ந்து பின்னாலே யூதா கோத்தரம் வந்தார்கள் யூதா என்றாலே துதி என்பதுதான் பொருள் அந்த வனாந்தர மார்க்கத்திலே அவர்கள் பிரயாணம் செய்த பொழுது உதடுகளிலே துதியோடு பிரயாணம் செய்தார்கள் இன்றைக்கும் இந்த உலகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் வனாந்திர மார்க்கமாய் பிரயாணம் செய்தாலும் கர்த்தருடைய துதியை பாட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய இருதயத்திலே ஒரு பாடலை கொண்டவனாய் இருக்க வேண்டும் பிரியமனவர்களே இன்று நாம் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் என்று கர்த்தர் நம்முடைய இருதயங்களிலே மீட்பின் கீதத்தை கொடுத்திருப்பார் என்றால் அவரை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்றும் ஜனங்கள் தங்கள் பாடல் அனுபவத்தை இழப்பதற்கு காரணங்கள் இருக்கின்றன முதலாவதாக இயற்கையான காரணம் உண்டு சிலர் இயற்கையாகவே மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள் எப்பொழுதும் புன்முறுவலோடும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இவர்களுக்கு நேர் எதிர்மறையான ஒரு மக்கள் கூட்டமும் உண்டு எப்பொழுதுமே சோகமானவர்களாக இருப்பார்கள் ஸ்காட்லாந்து தேசத்து மக்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே சோகமாக இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது கருப்பு இன மக்கள் எதையுமே நேர்மறை கண்ணோட்டத்துடன் பார்க்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு கருப்பு இன பெண்ணை குறித்து இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் எப்பொழுதும் மிக மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் எனவே மற்றவர்கள் இந்த பெண்ணிடத்தில் இதன் ரகசியம் என்ன என்று கேட்டார்கள் அதற்கு அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் வேலை செய்யும் பொழுது கடினமாக உழைக்கிறேன் ஓய்வு எடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து ஓய்வு எடுக்கிறேன் நான் கவலைப்பட துவங்கும் பொழுது நான் தூங்கி விடுகிறேன் என்று கூறினாள் கவலைப்பட துவங்கியவுடன் நித்திரை வந்துவிடும் என்றால் எத்தனை அருமையான ஒரு இயற்கை குணநலன் ஆனால் இன்றைக்கு பலர் மகிழ்ச்சியாக காணப்படுகிறதில்லை எல்லா வகைகளிலேயும் சிரித்து கொண்டிருப்பதற்கு நம்மிலே பலருக்கு மனமில்லை ஏனென்றால் நாம் அவ்வாறு உருவாக்கப்படவில்லை அநேக கிறிஸ்தவர்கள் துக்க முகமாயிருப்பதற்கு ஒரு காரணம் சோர்ந்து போனவர்களாய் இருக்கிறார்கள் ஏமாற்றமடைந்தவர்களாய் இருக்கிறார்கள் சில பிரச்சனைகள் சிலரை குறைவாக அசைக்கிறது இன்னும் சிலரை அதே பிரச்சனை மிக அதிகமாக ஆட்டி படைத்து விடுகிறது சில கிறிஸ்தவர்கள் எல்லாரைக் காட்டிலும் மிக அதிகமாக பாடுபடுகிறது போல தெரிகிறது இன்றும் நீங்கள் கேளிக்கையின் ஸ்தலங்களுக்கு சென்றாலும் மகிழ்ச்சியான முகங்களை விட துக்கமான முகங்களையே அதிகமாய் பார்க்கலாம் சில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் நடைபெறும் சில சம்பவங்கள் அவர்களை துக்க முகமுள்ளவர்களாய் மாற்றிவிடுகிறது இதனால் அவர்களும் பாடல்களை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள் மக்கள் துக்கமாக இருப்பதற்கான மூன்றாவது காரணம் தங்கள் பாவங்களினாலே தங்கள் சந்தோஷத்தை இழந்து போகிறார்கள் ஞாபகம் இருக்கிறதா தாவீது தன்னுடைய பாவ அறிக்கை ஜபத்திலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் என்று ஜெபித்தார் தாவீது தனது ரட்சிப்பை இழந்து போகவில்லை ஆனால் அவர் சந்தோஷத்தை இழந்து போனார் மீண்டும் கர்த்தரை தரும்படியாய் கெஞ்சுகிறார் தாவீதின் பாவம் அறிக்கையிடப்படாத நிலைமையிலே அவர் எப்படி உணர்ந்தார் என்பதை முப்பத்தி இரண்டாம் சங்கீத்திலே பார்க்கிறோம் நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று இரவும் பகலும் என் கை உமேல் பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியைப் போல வறண்டு போயிற்று என்கிறார் இயேசு கிறிஸ்துவை துக்கமுள்ளவராக பாடு அனுபவித்தவராக கூறுகிறார்கள் ஆனால் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்கவசனத்தை பார்க்கும் பொழுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நான் வாசிக்கிறோம் நம் எல்லாருடைய பாவங்களின் துக்கமும் அக்கிரமங்களின் துக்கமும் அவர் மேல் வைக்கப்பட்ட பொழுது அதைத்தான் அவர் சுமந்தார் நமக்காக பாவமில்லாத அவர் பாவமாக்கப்பட்டார் நமக்காக அவர் பாவத்தின் பலியானார் என்னுடைய பாவத்தோடும் உங்களுடைய பாவத்தோடும் அவர் தன்னையே அடையாளப்படுத்தி கொண்டுவிட்டார் இந்த இஸ்ரேல் மக்கள் ஏன் பாபிலோன் ஆற்றண்டையில் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் பாவம் செய்தார்கள் ஏன் அவர்கள் பாடலை இழந்து போயிருந்தார்கள் அவர்கள் பாவம் செய்திருந்தார்கள் ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே பாவமானது உங்கள் மகிழ்ச்சியை உங்களை விட்டு எடுத்து போடும் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஏழு ஐந்தாம் வசனங்கள் எருசிலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக நான் உன்னை நினையாமலும் எரிசிலைமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக பாபிலோனியர்கள் இஸ்ரவேலரிடத்தில் வந்து சியோனின் பாடல்கள் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னபோது கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே நாங்கள் பாடுவது எப்படி என்று கூறிவிட்டார்கள் அதாவது பாட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் பின்னர் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள் அது எப்படி நான் எருசலேமை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமல் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக என்றார்கள் அதாவது நான் எருசலேமை மறக்கவே மாட்டேன் என்கிறார்கள் பெரியமானே இங்கே ஒரு சிறிய வெளிச்சம் தெரிகிறது அதுதான் மனம் திரும்புதலின் வெளிச்சம் நான் என்னை ஆண்டவருக்கு கீழ்ப்படிவேன் அவருடைய சித்தத்தின் மையத்திலே நாங்கள் இருக்க விரும்புகிறோம் நாங்கள் எருசிலைமிற்கு திரும்ப வாஞ்சிக்கிறோம் என்கிறார்கள் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஏழு ஏழு கர்த்தாவே எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும் அவர்கள் அதை இடித்து போடுங்கள் அஸ்திவாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே பாபிலோனியர்கள் எரிசிலைமை இடிக்கும் பொழுது அவர்களை உற்சாகப்படுத்தும் கூட்டத்திலே ஏதோமியர்கள் இருந்தார்கள் எரிசிலைமை இடித்து போடுங்கள் அஸ்திவாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று அவர்கள் அருகே நின்று கூறிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் அதை இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நினைக்கிறார்கள் அதற்கான நீதி செய்யப்பட வேண்டும் என்கிறார்கள் ஆனால் ஒரு கிறிஸ்தவன் இன்று இவ்வாறு கூறக்கூடாது என்று நீங்கள் சொல்லலாம் நீங்கள் சொல்வது சரிதான் அவர்கள் நீதியை கொண்டு வரும் நியாய பிரமாணத்தின் கீழே இருந்தார்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று கூறியதை நாம் தவறாக புரிந்து கொள்ள முடியும் அந்த ஜனங்களின் எல்லா பாவங்களையும் அப்பொழுது அகற்றினார் என்றான் நினைக்கிறீர்கள் அப்படி எண்ணுவீர்கள் என்றால் அது தவறு அவர் சொல்வதெல்லாம் என்னை சிலுவையில் அறையும் இந்த குறிப்பிட்ட காரியத்திற்காக அவர்களை மன்னியும் அவர்கள் செய்வது இன்னதென்று அவர்களுக்கு தெரியவில்லை இந்த குறிப்பிட்ட பாவம் அவர்களுக்கு விரோதமாக நிறுத்தப்படக்கூடாது இவ்வாறு அவர் ஜெபித்திருந்தாலும் அவர்கள் எல்லாருமே பாவிகளாயிருந்தார்கள் அவர்களும் கர்த்திடத்திலே தாங்கள் பாவிகள் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி வரவேண்டும் வேண்டும் தரிசு பட்டணத்து சவுல் தன்னை தாழ்த்தினார் ஒருவேளை அவரும் இயேசு செல்வேலை அறையப்பட்ட பொழுது தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்திருக்கலாம் அவரும் இயேசுவண்டை வந்து பாவத்திற்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியதாயிருந்தது அப்போஸ் நான் இப்பவுல் ரூமர் பன்னிரெண்டு பத்தொன்பதிலே சொல்லும் பொழுது பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடங்கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பழி வாங்குதல் எனக்குரியது அப்படி என்றால் பொருள் என்ன இன்று கிறிஸ்தவர்களுக்கு தீமை விளைவிக்கப்படும் பொழுது அவர்கள் செய்ய வேண்டியது என்ன அவர்கள் அதற்கு எதிராக பழிக்கு பழி வாங்கக்கூடாது நீங்கள் காயப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா அதற்காக நீங்கள் திரும்ப அடிக்க வேண்டாம் அவைகளை என்னிடத்திலே கொடுத்து விடுங்கள் நானே அதை கையாளுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை தேவன் சும்மா விடப் போவதில்லை ஆனால் நாம் பதில் செய்ய துணிவோம் என்றால் நாம் விசுவாசத்திலே நடக்கிறவர்கள் இல்லை அப்படி நாம் செயல்பட துவங்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா அண்டவரே இதையெல்லாம் நீர் சரியாக செய்வீர் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை எனவே நானே பதிலுக்கு பதில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுகிறேன் என்று சொல்கிறோம் ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா அருமையான மகளே மகனே நீ விசுவாசத்திலே நட உனக்கு தீமை செய்தவர்களை நான் பொறுப்படுத்திக் கொள்கிறேன் என்கிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களை பாருங்கள் அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சிய நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை பலிபிடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் பிரிமனவளே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் நம்முடைய ஆண்டவர் நீதிபரர் இன்று நம்மை சுற்றி நடைபெறும் தீமைகளை குறித்து நாம் எவ்வளவு வேதனைப்படுகிறவர்களாக இருக்கிறோம் உங்கள் வீட்டிற்குள்ளே நுழைந்து உங்கள் பிள்ளைகளை கடிக்கும் ஒரு கோட்டி பிடித்த நாயை நீங்கள் வெறுக்கிறீர்களா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு நாயையும் கொண்டு வந்து உங்கள் பிள்ளைகள் தடவி கொடுக்க வேண்டும் என்று விட்டுவிடுவீர்கள் ஆனால் உங்கள் பிள்ளைகளை நேசிப்பீர்கள் என்றால் கோட்டி பிடித்த நாயை நீங்கள் வெறுப்பீர்கள் ஏசு கிறிஸ்து திரும்பி வரும்பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஏழு பாருங்கள் நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர் ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் தீமையை வெறுக்காமல் நீங்களும் நீதியை நேசிக்க முடியாது பிசாசானவனை வெறுக்காமல் நீங்களும் தேவனை நேசிக்க முடியாது தவறான காரியங்களை வெறுக்காமல் சரியான காரியங்களை நீங்கள் நேசிக்க முடியாது தீமை குறித்து நீங்கள் எவ்வளவு அதிகமாக உணர்கிறீர்கள் பாபிலோனின் ஆறுகள் அண்டையில் இந்த கைதிகள் மிக ஆழமாய் உணர்கிறார்கள் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்று பேசுகிறார்கள் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஏழு எட்டாம் வசனம் பாபிலோன் குமாரத்தியே பாழாய் போகிறவளே நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் பிரிமானவர்களே மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இந்த ஜனங்கள் கூறுவது என்ன தேவனே எங்களுக்கு என்ன நடந்ததோ அதே காரியம் அவர்களுக்கும் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவும் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் பட்டயத்தை எடுப்பவன் பட்டயத்தாலேயே மடிவான் இப்பொழுது உண்மையாகவே கடினமான ஒரு வசனத்தை பார்க்கிறோம் சங்கீதம் நூற்று முப்பத்தி ஏழு ஒன்பது உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் பாபிலோனின் ஆறுகள் அண்டையிலே உட்கார்ந்திருந்த இந்த யூத ஜனங்கள் துக்கம் நிறைந்தவர்களாக நொறுங்கி போனவர்களாக நாங்கள் பாட முடியாது என்று சொல்லுகிறவர்களாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய எண்ணங்கள் எருசலேமின் அழிக்கப்பட்ட காட்சியை எண்ணி பார்க்கிறது ஏதோமியர்கள் பாபிலோனியர்களை ஒருபுறம் உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அந்நாட்களிலே எத்தனை பயங்கரமான காரியம் நடைபெறுகிறது என்பதை எல்லாரும் பார்த்து கொண்டு இருந்தார்கள் அவர்களுடைய மனைவிமார் சிறு பிள்ளைகளை தங்கள் கரங்களிலே ஏந்தி கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் பாபிலோனிய வீரர்கள் வந்து சிறு பிள்ளைகளை அவர்கள் கைகளிலிருந்து பிடுங்கி அந்த பிள்ளைகளின் கால்களை பிடித்து பிள்ளைகள் அலற அலற பாறையிலே அடித்து மூளை சிதற கொலை செய்தார்கள் இதையெல்லாம் நினைத்து பார்த்தவர்களாகத்தான் ஒரு நீதி உள்ள தேவன் பரலோகத்தில் இருக்கிறபடினாலே யாராவது ஒருவர் இந்த பாபிலோனியர்களுக்கு அவ்வாறு செய்யுங்கள் என்கிறார்கள் பெரியமானவரில் நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி சரித்திரத்தை பார்ப்போம் என்றால் அன்று பாபிலோனியர்கள் இஸ்ரவேலுக்கு செய்த அதே காரியத்தை கோரேஸ் ராஜா பாபிலோனியர்களுக்கு செய்தான் இன்று இந்த சங்கீதம் பொருத்தமற்றது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா இன்றைக்கும் ஒவ்வொரு கண்டங்களிலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன குழந்தைகள்தான் மிக அதிகமாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே வேதனைப்படுகிறார்கள் பாடுபடுகிறார்கள் நாள் ஒன்று வருகிறது முழு நரகமும் இந்த உலகத்திலே விடப்பட போகிறது ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நீதியும் நேர்மையும் உள்ள தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் அவர் ஒரு நாள் எல்லா பாவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார் அது மட்டுமல்ல அவர் தேவனாக தேவனாயிருப்பதற்காக நான் அவரை துதிக்கிறேன் அவர் மனிதனைப் போல் அல்ல அவர் இறக்கமுள்ளவர் இயேசு தொங்கிய சிலுவை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது என்னுடைய பாவத்தை என்னுடைய இரட்சகர் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஏன் அவர் பாவத்தை நியாயம் தீர்க்க வேண்டும் இந்த நாட்களிலே அவர் இருக்கிறார் ஆனால் இந்த சத்தியம் உங்களை கூடாது இதே வேளையிலே அவர் பரிசுத்த தேவனாயும் இருக்கிறார் அவர் நீதி உள்ள கர்த்தராயும் இருக்கிறார் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக மறித்த ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவருடைய கிருவையை உதாசீனப்படுத்துவோம் என்றால் அவருடைய கிருவையை புறக்கணிப்போம் என்றால் அவருடைய இரக்கத்திற்கு முதுகு காட்டுவோம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் இத்தனை காலமாக அவர் கிருவை நிறைந்தவராக பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அருமையான சகோதரனை சகோதரியே அவருடைய கிருவையை உணர்ந்து உங்களை நீங்கள் அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறீர்களா அன்பர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா பாபிலோனின் ஆறுகள் அண்டையிலே உட்கார்ந்திருந்த இந்த யூத ஜனங்கள் துக்கம் நிறைந்தவர்களாக நொறுங்கிப் போனவர்களாக நாங்கள் பாட முடியாது என்று சொல்லுகிறவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ணங்கள் எருசலேமின் அழிக்கப்பட்ட காட்சியை எண்ணி பார்க்கிறது இதையெல்லாம் நினைத்துப் பார்த்தவர்களாகத்தான் ஒரு நீதியுள்ள தேவன் பரலோகத்தில் இருக்கிறபடியாலே யாராவது ஒருவர் இந்த பாபிலோனியர்களுக்கு அவ்வாறு செய்யுங்கள் என்கிறார்கள் அன்பர்களே நீங்கள் சரித்திரத்தை பார்ப்பீர்கள் என்றால் அன்று பாபிலோனியர்கள் இஸ்ரவேலர்களுக்கு செய்த அதே காரியத்தை கோரேஸ் ராஜா பாபிலோனியர்களுக்கு செய்தான் அன்பர்களே இன்று நீங்கள் காயப்பட்டவர்களாயிருக்கிறீர்களா அதற்காக நீங்கள் திரும்ப அடிக்க வேண்டாம் அவைகளை என்னிடத்திலே கொடுத்துவிடுங்கள் நானே அதை கையாளுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் பிலிப்பியர் நான்கு ஆறு